எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்தோடு திண்டுக்கல் தேவனி அவர்களை நானும் உங்கள் அனைவரின் சார்பில் பாராட்டுகிறேன். இத்தோடு நிறுத்திவிடாதீர்கள், இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதுங்கள். இன்றைய தான் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் இந்த அளவு செயல்பட லியோனியின் ஆர்வம் அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சி நடைபெற்றப்போ ஓராண்டு காலத்தில் 6 புத்தகம்தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் கடந்த 2 வருஷத்தில் கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு 120 புத்தகங்கள் வெளியாகியிருக்கிறது. அதற்கு முழு காரணம் நம்முடைய லியோனினுடைய சிறிய முயற்சி தான். இன்னும் 150 புத்தகம் தயாராகிட்டு இருக்கு. திசைதோறும் திராவிடம், முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இளந்தளிர் இலக்கிய திட்டம், கலைக்களஞ்சியம், சிறுவர் களஞ்சியம், பேராசிரியர் அன்பழகன் நூல் திரட்டு, ஆங்கிலத்தில் கலைஞருடைய குரல் ஓவியம், ஆங்கிலத்தில் மாபெரும் தமிழ் கனவு, ஆங்கிலத்தில் பொன்னியின் செல்வன் என்ற எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் அனைத்து கல்லூரிகளுக்கும் பாடநூல் கழக புத்தகங்கள் செல்கிறது. புத்தக திருவிழாக்களில் பாடநூல் கழக புத்தகங்கள் ஏராளமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வி வளாகத்தில் பேராசிரியர்கள் அமைந்த புத்தக மையத்தை இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தம்பி உதயநிதி கடந்த மாதம் திறந்து வச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு புத்தக புரட்சி நடக்க லியோனியின் பணிகள் காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் இன்று தமிழ்நாட்டு மாணவச் சிறுவங்கள் அனைவருக்குமான பாடநூல் கழகத்தின் தலைவராக இருந்து பணியாற்றி வருவதை அவரது திறமைக்கு உயரமான பொறுப்பு கிடைத்திருப்பதை நான் எண்ணி மகிழ்வடைகிறேன். அந்த பொறுப்பை நான் வழங்கினேன் என்று சொன்னார். திருத்திக் கொள்ளுங்க தயவுசெய்து. அந்த பொறுப்பு தகுதியானவருக்குத்தான் போய் சேர்ந்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். வழங்கினேன் என்று சொல்கிறதை விட அது போய் சேர்ந்திருக்கு, அதுதான் உண்மை. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்தோடு திண்டுக்கல் தேவனி அவர்களை நானும் உங்கள் அனைவரின் சார்பில் பாராட்டுகிறேன். இத்தோடு நிறுத்திவிடாதீர்கள், இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதுங்கள். பாலு அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஒரே விழாவோடு நிறுத்திடாதீங்க, இன்னும் பல விழாக்கள் காணக்கூடிய பல புத்தகங்களை எழுதுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நானும் உங்களின் ஒருவன் என்று முதல் தொகுப்பு எழுதினேன், இரண்டாவது தொகுப்பை தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஆக கழக முன்னோடிகள், கழக தொடர்கள் எல்லாம் மீண்டும் கூட நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்கள் சொந்த அனுபவங்களை, நீங்கள் கழகத்தில் பணியாற்றிய அந்த அமைப்புகளை, அதில் நீங்கள் சந்தித்த தியாகங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், இதில் தொகுத்து எழுதினால ஒரு பெரிய வரலாறு கிடைச்சிடும். ஆக அதை லியோனி அவர்கள் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் இதை என்னுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் எடுத்து வைத்து, அவர் எழுதியிருப்பது அத்தனையும் பாதி ராஜா சொன்னார், மிச்சத்தை பாலு சொன்னார், இன்னது சிலதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆக எல்லாத்தையும் சொல்லிட்டால் வாங்குறவங்க வாங்காமல் போயிடுவாங்க, அதுவும் எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. அதனால் நாங்கள்லாம் சொல்லிட்டோங்கிறதுக்காக நீங்கள் வாங்காமல் போயிடாதீங்க. போகக்கூடியவர்கள் அத்தனை பேரும், வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த புத்தகத்தை வாங்குங்கள். அதன் மூலமாக அவருடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்ற வகையில் நீங்களும் வழிநடை அமைத்துக் கொள்ளுங்கள் என இந்த நேரத்தில் உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு